जय श्री राम श्री टीवी நேயர்கள் வணக்கம் இன்று பிளவ ஆண்டு சித்திரை மாதம் 16 ஆம் நாள் ஏப்ரல் 29 இதே நாள் ஏப்ரல் 29 1757 ஆம் ஆண்டிலே வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் வீர மரணம் எய்தினார் 29 ஆண்டுகளும் ஒரு வீர வரலாறு என்று சொல்ல வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் 15 ஆண்டுகள் மிக கடுமையாக அன்றைக்கு வெள்ளைக்காரன் எதிர்த்து போராடி இருக்கின்றார் சுதந்திரத்துக்காக பாடுபட்டதில் தமிழகம் முன்னின்றது என்பதற்கத்தான் வீரன் அழகுமுத்துக்கோன் வரலாறு நமக்கு சொல்கின்றது தமிழகம்தான் வெள்ளையனை எதிர்த்ததில் முதலில் இருந்தது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் சரித்திரத்திலே பின்னாலிலே மகாராஷ்டிரா வங்காளம் என்பதெல்லாம் அதிகமாக சொல்லப்பட்டாலும் கூட ஆரம்பத்திலே துணிச்சலாக சிறிய படையாக இருந்தாலும் பாளையக்காரராக இருந்தாலும் கூட வியாபாரம் செய்ய வந்தவன் நம்மை ஆள்வதா என போரிட்டவர்கள் நம்மவர்கள் அந்த வீர தமிழ் பரம்பரையிலே வந்திருக்கோம் என்று நினைவு கொள்வோம் அப்படித்தான் 1728 பிறந்த அழகுமுத்துக்கோன் தந்தை இறந்தவுடவே இவர் பாளையக்காரராக இருக்கின்ற இவர் ஆட்சிக்கு வருகின்றார் வந்த பின்னே யூசுப் கான் என்கின்ற முஸ்லீம் மன்னரோடு பிரிட்டிஷர்ஸ் ஒப்பந்தம் செய்து கொண்டு யூசுப் கான் கப்பம் வசூல் வருகின்றான் நீ யாரடா என்னிடம் கப்பம் கேட்பதற்கு என்று வீரபாண்டிய கட்டம் முன்பாடி முழங்கியவர் கொடுக்க முடியாது என்று சொன்ன வீரன் அழகுமுத்துக்கோன் போர் நிகழ்கின்றது கடுமையான போர் தொடர்ந்து நடக்கின்றது இவருடைய வாழ்வீச்சு இவருடைய காலாட்படை குதிரைப்படையை தாக்குப்பிடிக்காது பிரிட்டிஷர்ஸ் பின்னாளில் இவர் வழி என்று பீரங்கியை கொண்டு வந்து தாக்க ஆரம்பிக்கின்றது பீரங்கி முன்னால் கட்டி இப்போது உன்னை உடம்பை சிதைத்தெறிகின்ற போகும் இப்போதாவது அடங்கிவிடு என்று சொல்ல வீரனுக்கு அழகு மரணம்தானே தவிர அடிமையாக இருப்பதல்ல என்று சொல்ல இதே நாள் 1757 ஆண்டு 29 அன்று பீரங்கியால் பிளந்து உடல் சிதறி வீரனை வீரமரணம் எய்தினார் வீரன் அழகுமுத்துக்கோன் இந்த நாளிலே அவருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்